நாகபூஷணி அம்பாளுக்கு அருள். அம்பி என்னுடைய திருவடி வணங்கி என்னுடைய தந்தையார் மற்றும் உபேந்திர குருக்கள் அவருடைய திருவடிகளையும் போற்றி வணங்கி உங்கள் எல்லோருக்கும் அம்பிகை நல்லருடைய தரவேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அம்பிகையுடைய உபாவசம் நடைபெற்று இரண்டாவது மகோத்சவ விழா சிறப்பாக அம்பிகையுடைய திருவர்களும் அடியாளர்களுடைய பெருப்பங்களினாலும் 20 நாள் உபயோகாரனுடைய ஒத்துழைப்பினாலும் மங்களவாத்தியம் செய்த கலைஞருடைய ஒத்துழைப்பு தொண்டுகள் செய்த அடியோருடைய ஒத்துழைப்பாலையும் சிறப்பாக நடைபெற்றது. நான் தனித்தனியாக நன்றி சொல்ல தேவையில்லை. காரணம் இது உங்கள் எல்லோருடைய சொந்தமான அம்பாள் அம்பாள் ஆலயம். ஆகவே விழாக்களிலே உபயம் செய்த அடியவர்கள் தொண்டுகள் புரிந்த அடியவர்கள் தேர் திருவிழாவிலே பொது உபய தேர்தலத்தை கொண்ட அடியவர்கள் அன்னதானம் வழங்கி அதற்கு முழு ஏற்பாடும் செய்த குழுவினர்கள் மங்களவாத்தியம் செய்தவர்கள் நாள்தோறும் வந்து ஆலயத்தில் வழிபாடு காட்டி அம்பிகையுடைய பெரும்பணிகளை செய்தவர்கள் நாளைய மறுதினம் 25 தங்கபவன் நாணயங்களை தந்துதவிய அனைத்து நகைக்கடை உரிமையாளர்களுக்கும் பிஎம் கோச் ஆதவன் தொலைக்காட்சி ஐபிசி பக்தி தொலைக்காட்சி கனடா ஐடிவி தொலைக்காட்சி இந்த 18 திருவிழாவை வீடியோட தந்த ஜனோ அவர்கள் மற்றும் இணையதளத்திலே முகப்பத்திரத்தினூடாக ஒளிபரப்பு செய்து வருகின்ற ஆனந்தன் அவர்கள் அம்பிகையினுடைய திருவிழாவை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கருதி அனைத்து உள்ளங்களுக்கும் அம்பிகை அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து என் பெயர் இந்து கலாச்சார சங்கம் சார்பாக என் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கலை நிகழ்ச்சிகளை வழங்கிய அடியவர்கள் குழந்தைகள் எல்லோருக்கும் அம்பிகை நல்லருளை தர பிரார்த்தனை செய்து உபயோகர்களுக்கு காலஞ்சி வழங்கியதன் பின்னர் அனைவரும் ஜீவதி பிரகாரத்தை பெற்றுக் கொண்டு அம்பிகையினுடைய திருவர்களோடு என்னுடைய மனைவியார் செய்திருந்த சிந்தனை அங்கே வருமாறு அன்பாக கேட்டுக்கொண்டு அம்பிகையினுடைய திருவருள் அளப்பெரியது. இந்த தேர் திருவிழாவை பார்க்கின்ற பொழுது மிக சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் தங்களுடைய திருவிழா என்று கருதி அவரவர் பொறுப்புகளை இனிமேல் நான் கவலைப்பட தேவையில்லை. அவரவர் பொறுப்புகளை அவர்கள் செய்து கொள்வதனாலே திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அம்பிகையினுடைய திருவிழா காலத்திலே நான் யாரோடையாவது கோபித்து கடித்திருந்தால் மன்னித்துக் கொள்ளுமாறு கேட்டு அது அம்பிகையினுடைய சிந்தனையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆகவே அதை பொறுத்த விட வேண்டும் என்று மிக அன்பாக கேட்டுக் கொண்டு இந்த மகோத்சவத்திலே தோளோடு கொண்டிருந்த சிவாச்சாரியை மாத்திரம் கௌரவித்து உங்களை நேரத்துக்கு அனுப்பலாம். முதல்ல சிவா குருக்கள் எங்களுடைய ஆலயத்திலே நித்திய கடமை என்னோடு தோல் என்று செய்பவர் சிவா ஐயா அவர்கள். அவர்கள் நாங்கள் இங்கே இன்னும் எங்களுக்கு குருக்கள் விசாக்களை கேள்வி நாங்கள் ரெண்டு பேரும் தான் மாறி மாறி கிழமையில எப்பாவது ஓப்படுப்பார் சிவாயா. நான் அதுவும் இல்லாத பருவாயில்ல. அவர்கள் அங்காவது தன்னை ஒருத்தி அம்பிகையினுடைய திருமணம் செய்து வருகின்ற சிவா குருக்கள் என்னோடு தோழன் என்று ஆலோசனை வழங்கி எல்லா வகையிலும் அம்மாவும் அவரே அப்பாவும் அவரே அவருக்கு ஆலயம் சார்பாக நாளை மறுதினம் தாயகம் விரும்புகிறார்கள்.